ജയിച്ചെഴുന്നേറെ ഹല്ലേലൂയ ജയിച്ചെഴുന്നേറെ ഉയിരുടൻ എഴുന്ന മീട്പര് യേശു സ്വന്തമാനാരേ ഉയിരുടൻ എഴുന്ന മീട്പര് യേശു സ്വന്തമാനാരേ ഉയിർച്ചെഴുന്നേറെ പരിശുദ്ധമാകുതലേ മായത്തോടൻ്റെ കാഴ്ചക്കൾവ உயிரோடு எழுந்து நம்முடைய சீஷர்களை சந்திக்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். சொன்னது மட்டுமல்ல, எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்ற அதிகாரத்தை தம்முடைய ஊழியக்காரன் மேல் வைத்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த பாவத்தில் மடிந்து போகிறாலும் போகிறார்கள் ஒழிய தேவனுடைய ஊழியக்காரன் சத்தியத்தை சொல்லும் சத்தியத்தை மனதார ஏற்றுக்கொண்டு அசத்தியத்துக்கு விலகி தன்னை காத்துக்கொள்ள மனமில்லாத அன்பு விசுவாசிகளே, மனம் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள். உங்களை கர்த்தர் புனிதர்களாய், தமக்கு பரிசுத்தர்களாய், தேவனுடைய சாயலை உங்களுக்கு அணிவித்து தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கும்படியான சாக்கியத்தை உங்கள் மேல் வைத்திருக்கிறார். இந்த பாக்கியத்தை இழந்து போகாது. கொடிய காலம் இன்னும் வந்து கொண்டே இருக்கும். அடுத்த கட்டம் ஒரு இல்லாத நோயின் இந்த பூமிக்கு வரதான் போகிறது. பஞ்சம், பஞ்சம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டம் பஞ்சம்தான். குடிக்க தண்ணீர் கிடைக்காது, புசிக்க உணவு கிடைக்காது. அப்படிப்பட்ட கொடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது. நாம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் எல்லா விக்கிரகங்களுக்கும் நம்மை விலக்கி தேவன் தம்முடைய சமூகத்திலே நாம் கடி கூறும்படியான சலாக்கியத்தை தருவார். எத்தனையோ உயிர்த்தெழுந்த நாட்களை நம்முடைய உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடி இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஏன் இந்த சம்பவம்?
ஏன் ஆலயங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது? ஏன் தேவனுடைய பிள்ளைகள் ஆராதனை செய்ய முடியவில்லை? அவைகள் நம்முடைய அக்கிரமங்களே. தேசத்தில் தேவனுடைய பிள்ளைகள் எழுப்பினால் மட்டுமே தேசம் ஆசீர்வதிக்கப்படும், தவிர யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இந்த மனுகுலம் தேவ பயம் பூமியில் அற்று போயிடுச்சு. தேவனுக்கு பயப்பட பயம் பூமியில் இல்லை. நினைத்து கொண்டிருக்கிறோம் மறித்த பிறகு பரலோகம் நமக்கு கிடைச்சுவிடும். நானும் ஞானசன் இடத்துல ரட்சிக்கப்பட்டேன். பரிசுத்தாவில் அப்படி அல்ல. தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு அவர் கற்பனைகளை நாம் காத்து கொள்ளும் பொழுது தேவ வசனத்தினால் அனுதினம் நம்மை உயிர்ப்பித்து தேவ வசனத்தினாலே நாம் அவர் இருக்கிற வண்ணமாக நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுதுதானே தேவனுடைய ஆசீர்வாதம் நம் சிரசு மேல் வந்து தங்கும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெறுவதுனா ரொம்ப கஷ்டம். ஒரு ஊழியக்காரன் வந்து ஆசீர்வதிக்கான டெம்பரவரி, அந்த நாடுக்கு தான், கொஞ்ச காலம் தான். நிரந்தர ஆசீர்வாதம் இயேசுகிடம். ஆண்டவர் இந்த சாபத்தை பாத்திரத்தை மனதார ஏற்றுக்கொண்டதுனா நமக்கு இந்த சாபத்தின் பாத்திரத்தை எடுத்து போட்டு நமக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை நமக்குள்ளே வைச்சிருக்கிறார். ஆசீர்வாதம் எங்கும் ஓட வேண்டியதில்லை. நீ சுத்தமாயிருந்தால் எல்லாம் சுத்தமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறபடி உன்னிடத்தில் தான் ஆசீர்வாதன் பாத்திரம் வைக்கப்பட்டது. அந்த ஆசீர்வாதன் பாத்திரம் என்றும் ஊற்றெடுத்து அது உன்னை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளதாயிரு. ஆகினால்தான் இயேசுவை முதலாவது தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எவ்வளவு நாளைக்கு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து நாம் ஓட முடியாது. ஒரு நாள் தேவனை சந்திக்கிற ஒரு நாள் வரும். அந்த நாளிலே அவர் எப்படி மறித்து உயிர்த்தெழுந்தாரோ அதுபோல நாம மறித்து உயிர்த்தெழும்படியான பரம சலாக்கியத்தை கற்று நாம் ஒவ்வொரு மேலும் வைத்திருக்கிறோம். இதை மீறி நடந்து ஒன்று நான் பரலோகம் போவேன் நினைத்து கொண்டிருக்கிற நாம் நரகத்தை நோக்கி போகாதபடி அனுதினமும் நாம் ரட்சிக்கப்பட்டு இந்த இரட்சகரை உடையவர்களாக இருந்து இந்த இரட்சிப்பின் அதிபதியை நம்மை ஆளுகை செய்யும்படியாய் ஒப்படைப்போமானால் நம்முடைய வாழ்க்கை தரத்தை கர்த்தர் உயர்த்துவார். உலகில் நடக்கிற அசம்பாவங்களுக்கு நம்மையும் நம்ம குடும்பங்களின் பிள்ளைகளையும் விலக்கி காத்து தேவ சமூகம் நம்மை ஆளுகை செய்யும்படியாய் பரிசுத்த ஆவியான ஒரு அரசாட்சியின் கீழே ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பெரியமானவர்களே, மனம் திரும்புங்கள். காலம் செல்லாது, காலம் சமீபமாய் இருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் குரல் உனக்குள்ளே துணிக்க செய்ய வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நீ தரித்து கொள்ள வேண்டும். அவருக்கு நீ கீழ்ப்படிந்து நடந்தால் ஒழிய ஒரு நாளும் பரலோகம் ஏறி செல்ல முடியும். பரலோகத்தின் வாசல் இயேசு கிறிஸ்து தான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவருக்கு உண்மையும் உச்சமுமாய் நீ நடக்கும் பொழுது சபை என்பது தலையாய் கிறிஸ்துவின் சரீரம். உன் சரீரத்தின் ஒரு அவயம் கெட்டு போனால் முழு சரீரமும் கெட்டு போகும் என்று வேதம் சொல்லுகிறது. நாமே சுத்தமாய் பாதுகாத்து கொண்டால் பரிசு தாவியானவர் அனுதினம் கழுவப்பட்டால் அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டால் வேத வசனத்தினால் கழுவப்பட்டால் ஒழிய நாம் விண்ணுலகத்தில் ஏறி செல்ல முடியாது என்பதை இயேசு நிரூபித்து காட்டினார். அவர் மறித்திருப்பார் என்றால் நம்முடைய விசுவாசமே அழிந்து போயிடும். அவர் உயிரோடு எழுந்ததனால் இந்த நாட்களில் நாம் விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்கும்படி தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறது. ஹல்லேலூயா. சகல அதிகாரங்களும் அவர் கையில் இருக்கிறது. நாம் அந்த அதிகாரத்தை பெற்று தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைத்திருக்க நம்மை பாதுகாத்து கொண்டு நாம் தேவனுக்கென்று வாழ்வோமானால் அநேக தேசங்கள் நீ சொல்லும் ஒரு வார்த்தையினாலே தேவன் இறங்கி வந்து அவருடைய சொசமாக்குவார். பிரியமானுடைய முதலாவது விசுவாசிகள் மனம் திரும்ப வேண்டும். தேவனுக்கு ஊழியம் செய்கிற நாம் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து வேத வசனத்தை கை கொண்டு நடப்போமானால் தேவன் நமக்கு அருளும் பாக்கியும் மகத்தானது, அது மகிமையானது. இன்றைய உலகம் அழிந்து போகிறது என்றால், தேசங்கள் அழிந்து போகிறது என்றால், திறப்பின் வாசலில் நிற்கக்கூடிய அருமையான விசுவாசியே, தேவனுடைய ஊழியக்காரனே, நீதான் அதற்கு காரணம், நான் தான் அதற்கு காரணம் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்தும் பொழுது நாம் தேவனிடத்தில் திரும்பும் பொழுது
அவர் நம்மிடத்தில் சேருவார், நாமும் அவரிடத்தில் சேருவோம். தேசத்துக்கு ஒரு சேமத்தை கட்டிடுவார். இந்த பொல்லாத வாதை நோய்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி அவர் சட்டையின் கீழே நம்மை வைத்து பாதுகாத்தருள்வார். மனம் திரும்புவோம், தேவனிடத்தில் சேருவோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருப்போம். என்றென்றும் நாம் உயிரோடு வாழ்கிறவர்களாய், ஜீவன் உள்ளவர்களாய், கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள் மறைந்திருக்கிறது என்பதை நடுங்கி பயந்து பாதுகாத்துக் கொள்ளவர்களாய் இருப்போமானால் வரும் நாட்களிலே நாம் பரலோகத்தை எட்டி பிடிக்க முடியும். மனம் திரும்புவோம், கர்த்தரிடத்தில் சேருவோம். தேசத்துக்காக கண்ணீர் ஒடிப்போம். கர்த்தர் தேசத்தை பாதுகாப்பது மட்டுமல்ல, அதிபதிகளையும் ஆடுகிறவர்களும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களையும் தம் பக்கம் இழுத்து கொள்ளும்படியாக கர்த்தர் உங்கள் கண்ணீரின் ஜபத்துக்கு அவர் மறு உச்சர்வு கொடுப்பா. நாம் கர்த்தரை நோக்கி ஜபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்கள் குறை குற்றங்களை தயவாக மன்னித்தரும். ஆண்டவர் கிராமத்தின் குறை குற்றங்களை மன்னியும், பட்டணங்களின் குறை குற்றங்களை மன்னியும், தேசத்தின் குறை குற்றங்களை மன்னியும். ஆண்டவர் எங்கள் அதிபதிகள் எந்த காரியத்தில் நாங்கள் குறைவுபட்டிருக்கும் அவர்களையும் நீர் மன்னித்து மறந்து தேசம் முழுவதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மன்னியும் ஆண்டவரே, மன்னியும். தானியேல் அன்று ஒரு நாள் ஜெபிச்ச பொழுது ஆண்டவரே அவர் ஜெபத்தை கேட்டு கபிரியல் தூதரை நீர் அனுப்பினீர் என்று வேதம் சொல்லுகிறதே. நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம். உலகில் உள்ள அத்தனை தீர்க்கதரிசிகளும் இணைந்து ஜெபிக்கிறேன். உலகில் உள்ள அத்தனை அப்போஸ்தலரோடும் இணைந்து ஜெபிக்கிறேன். ஆண்டு உலகில் உள்ள அத்தனை போதகர்களோடும் இணைந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உலகில் உள்ள அத்தனை ஆண்டவரே சுவிசேஷர்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எங்கள் ஒருமனப்பாட்டு ஜெபத்தை கேளு. பரலோகத்தில் பிதாவோடு இணைந்து ஜெபிக்கிறோம். பரலோகத்தில் எங்கள் தகப்பன் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியோடு நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். தேசங்களில் நடக்கிற அசம்பாவங்கள் இன்று இப்பொழுது உம்முடைய வானத்தின் அக்னி அனுப்பி பட்சத்தை சுட்டரித்து எரிச்சு ஒவ்வொருவரையும் உயிர்ப்பியும் ஆண்டவரே, உயிர்ப்பியும். ஒவ்வொரு தேசங்களும் ஒரு எழுப்புதல் உண்டாகும்படி தேவ ஆவியானவர் முழுமையுமாய் இறங்கி பலத்த கிரிகளை செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, விடுதலையாக்க வேண்டும் என்று, ஆண்ட உயிர்ப்பிக்க வேண்டும் என்று. ஆண்ட மரணம் உம்முடைய மக்களை மேற்கொள்ளாதபடி ஆண்டவரே ஜீவன் உண்டாகும்படி ஜீவனுள்ள தேவனுடைய பொற்பாதங்களில் விழுந்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் குணமாகும், ஒவ்வொருவரின் சுகமாகும், ஒவ்வொருவரின் சொசமாகும், ஆவியிலே சொசமாகும் ஆண்டவரே, ஆத்மாவிலே சொசமாக்கும், சரீரத்திலே சொசமாக்கும். உம்முடைய அற்புதமான உம்முடைய மகிமையின் ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் இறங்கி ஒவ்வொருவரும் விடுதலையாக்கும். எங்களை ஆளுகிறவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்களை உம்முடைய வழியிலே நடத்தும். உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளாய் தாழ்த்தி படைக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இயேசுவின் நாமத்தினாலே தேசங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேசங்களில் எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று, எங்கள் வாழ்க்கையில் எழுப்புதல் உண்டாக வேண்டும், விசுவாசிகள் வாழ்க்கையில் எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று, ஊழியர்கள் வாழ்க்கையில் எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று ஜெபி ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆண்டவர் முதலாவது உம்முடைய பிள்ளையாக இயேசுவை எழுப்பி எங்களிடத்தில் அனுப்பினீர். எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய ஆசீர்வாதங்கள் ஆண்டு கோடி கோடி ஆசீர்வாதங்கள் அடங்கியிருக்கிறது சுவாமி. ஒரு வாற்றில் அநேக ஆசீர்வாதங்கள் அடங்கியது, அநேக விடுதலை அடங்கியிருக்கிறது. அவைகள் எங்கள் மேல் வந்து பலிக்கும்படி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.